Hi friends, welcome back to our channel Manakolam. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கர்ணக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கர்ணக்கிழங்கு மசியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை எல்லோரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதை வந்து கர்ணக்கிழங்கு இல்லை பிடிக்கரணை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நாங்கள் ஹாஃப் கேஜி எடுத்து வச்சுருக்கோம். இதில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. டைஜஷனுக்கு நல்லது, வெயிட் லாஸ்க்கு நல்லது, பாடி ஹீட்டை கம்ப்ளீட்டாக கூல் டவுன் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த எல்லா கர்ணக்கிழங்குக்கும் தோலை வந்து நல்லா பீல் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ இதை நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இந்த ஒரு கர்ணக்கிழங்க ஒரு 2-3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சள் பொடி போட்டு பாயில் பண்ணி அதையும் ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். நல்லா பாயில் ஆயிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அந்த தண்ணியோடு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க, பாயில் பண்ண தண்ணியோடு. இப்போது ஒரு மத்தை வச்சு இல்லைனா மேஷரை வச்சு எல்லாத்தையும் நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கர்ணக்கிழங்கு மசியலுங்கிறதுனால நல்லா மேஷ் பண்ணிவிட்டு தான் இந்த டிஷ்ஷை பண்ணணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இப்போ ரெசிபி பண்ண ஆரம்பிச்சுருவோம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். நல்லெண்ணெயில் பண்ணால் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சுட்டதும் 1/2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பெருங்காயமும் ஆட் பண்ணிவிடுவோம். பெருங்காயம் எப்போவுமே சமையலில் சேர்க்குறது அவ்வளோ நல்லது டைஜஷனுக்கு. ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோம், ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி சீவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வந்து இஞ்சி அவ்வளோ இம்பார்ட்டண்ட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஃப்ரையாகட்டலாம். பாருங்கள், எல்லாமே கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற அந்த கர்ணக்கிழங்கை உள்ளே ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்ரெடி கர்ணக்கிழங்கு நல்லா பாயில் ஆகி தான் இருக்குது. இப்போ அந்த ஃப்ரை பண்ண இன்க்ரீடியன்ட்ஸோடு சேர்த்து ஒரே ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு 1 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் லெமன் சைஸ் புளியை கரைச்சி புளி தண்ணி ரெடியாக வச்சுருக்கோம், அதை நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளித்தண்ணியில் எல்லாமே நல்லா பைண்டாகி கலந்து வரணும். புளித்தண்ணியோடு சேர்ந்து இது ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், புளித்தண்ணியில் அந்த கர்ணக்கிழங்கு எவ்வளோ அழகாக கொதித்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரெடியே இருக்குது. இப்போ இதில் நம்ம தேவைக்கேற்ப சால்ட்டு சேர்க்கலாம். ஆல்ரெடி கர்ணக்கிழங்கு பாயில் பண்ணும்போதே நம்ம கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தோம், அதனால் நீங்கள் இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். தேங்காயை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம், ஒரே ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். பாருங்கள், தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமும் 1 கொதி வந்துடுது. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கர்ணக்கிழங்கு மசியல் வந்து கொஞ்சம் ஆறிடுத்து. ஆறினதுக்கப்புறம் நம்ம வந்து லெமனை புளியணும். 1/2 லெமனை வந்து நம்ம புழிஞ்சிக்கலாம். அந்த ஜூஸை வந்து அப்படியே டைரெக்டாக அதிலே புழிஞ்சிக்கோங்க. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் புளிங்க, சூட்டோடு புளியக்கூடாது. லெமனை புழிஞ்சிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான் நம்மளோட ஹெல்தி அண்ட் டேஸ்டியான கர்ணக்கிழங்கு மசியல் சூப்பராக ரெடியாகிடுது. சுட சுட சாதத்தில் 1 ஸ்பூன் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை விட்டு நம்ம ரெடி பண்ண இந்த கர்ணக்கிழங்கு மசியலையும் நீங்கள் ஒரு கரண்டி விட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ, டேக் கேர், பாய் பாய்.